ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். போன பதிவு லால் கிதாப் பதிகாரம் பற்றி ஒவ்வொரு ராசிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்த ராசிகளாக இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு லால் கிதாப் பரிகார முறையில் என்னென்னங்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கான பதிவு முதல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, செம்பில் ஆன நெட்டு போல்ட்டு அதெல்லாம் போடப்பட்ட கட்டில் உறங்கணும் அவங்க முதல்ல. இரண்டாவது, வெள்ளி டம்ளரில் தான் அவங்க பால் குடிக்கணும், அதுதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் மருத்துவர்களாகவோ அல்லது ஹீலர்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா, மக்களுக்கு குறைந்த அளவில் பணம் வாங்கிறது, இலவச சேவை செய்கிறது மிகவும் நன்மை கொடுக்குது அவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்போதாவது எப்பொழுதும் வெறும் காலோடு தான் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் வெறும் காலோடு நடந்து அவர்களுக்கு செருப்பணியாமல் போயிட்டு வந்தாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் சுமிச்சம் ஏற்படுது. ஆன்மீக பண்டிகைகள் ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தொண்டு செய்யணும். அப்படி தொண்டு செய்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அன்று தன் தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் கொஞ்சம் பச்சரிசி ஒரு வெள்ளை துணியில் முடிந்து வாங்கி அதை எப்போதும் பீரோவில் அல்லது பணப்பூட்டில் வைத்திருக்க, வறுமையே வராது அவங்களுக்கு வாழ்க்கையில். இந்த பதிவை திருப்பி சொல்கிறேன், பௌர்ணமி என்று தாயிடம் இருந்து, அதாவது அம்மாகிட்ட ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் கொஞ்சம் பச்சரிசி வாங்கிக்கிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை வந்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதை எப்போதும் பீரோவிலையோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுமைங்கிறதே வராது வாழ்க்கையில். அதே மாதிரி ஒரு வெள்ளி, அடுத்த ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளி துண்டு அதை வாங்கி வீட்டின் முன் வாசலில் வைத்து எரித்து விடணும். இது வறுமை கடன் எதுவுமே வராது வீட்டுக்கு. ஒரு வெள்ளி துண்டு ஒன்று வாங்கிக்கோங்க, அதை வீட்டு வாசலில் வச்சு எரிச்சிருங்க. எரித்து அதை அப்படியே விட்டுடுங்க. அந்த செய்யக்கூடிய விஷயமானது வீட்டில் வந்து வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த கடகராசிக்காரர்களுடைய பரிகார முறைகள். அடுத்த ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பரிகார முறைகள், இவங்க முக்கியமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, கோயிலில் இன்டர்வியூ, பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு கலந்து கொள்ள முன்னாடியே போகிறாங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே என்ன பண்ணணும், கொஞ்சமாவது ஒரு ஏதாவது சாப்பிட்டுட்டு உணவு இருந்துட்டு போனாங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரும் அவங்களுக்கு. அடுத்த பரிகாரம், மனைவி அதாவது மனைவி சகோதரர்கள், மருமகன்கள், தங்கை மற்றும் அக்காள் மகன்கள் இவர்களோட நல்லுறவு பேணுங்க. அப்படி பேணும்போது இவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சுபிச்ச நிலையும் ஏற்படும், அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஒரு செம்பு நாணயம் அல்லது டாலரை கழுத்தில் ஒரு நூல் கோர்த்து அணிந்து கொள்வது செல்வ நிலையும் தொழில் மற்றும் வேலையில் உயர்வு தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. பார்வையற்ற 10 பேருக்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இனிப்பு பண்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும், வளம் பெருகும் உங்களுக்கு. உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு, அதாவது சேவை நிறுவனம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. இதுமாதிரி அன்னதானம் மன்றம் இதாவது இருக்கும், அவங்களுக்கு அரிசி பால் இதுமாதிரி வாங்கி தரலாம். அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கலாம் நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாராவது அது வழிப்பாக ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கொடுத்தா, ஒரு சிறு பொருளை நீங்கள் அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்து, வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவு. அடுத்த ஒரு பதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் வந்து மது மாமிசம் உண்பது அறவே தவிர்க்கணும். அவங்க வந்து மது மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஒரு பரிகார முறை அவங்களுக்கு என்ன அப்படின்னு தான், 7 வகை தானியங்களை வாங்கி ஒரு சிகப்பு துணியில் முடிந்து தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் காலையில் அதை எறும்புகளுக்கு உண்ண கொடுத்தால் பித்ரு தோஷம் தீரும், சுப காரியங்கள் தடை நீங்கும். இது எப்போதும் சனிக்கிழமை தோறும் செய்து வந்தால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த ஒரு பரிகார முறை சிம்மராசிக்காரர்களுக்கு, உண்மையை பேச முயற்சிக்கணும். அவங்க நன்கு யோசித்து பேசி வாக்குறுதி கொடுக்கணும் மற்றவங்கள்ட்ட. அப்படி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும். இதுதான் அவங்களுக்கான பரிகார முறைகள். அடுத்த ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான பரிகார முறைகள் இப்போ பார்க்க போகிறோம். பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மூக்குத்தி அணிவிப்பது குடும்பத்திற்கு செல்வ வளத்தை சேர்க்கிறது. பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு மூக்குத்தி
அணிவித்து வருவது குடும்பத்தில் சுபிட்சம் செல்வ வளம் எல்லாம் சேர்க்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது மொட்டை மாடியில் அல்லது மேற்கூரையில் மழை நீரை ஒரு பாத்திரத்தில் விழும்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி வீட்டில் வழிபடக்கூடிய தெய்வங்களுடைய படங்களை அடிக்கடி மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது கன்னிராசிக்காரர்கள் வீட்டில், ஒரே இடத்துல தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தாடை அணியும் போது கொஞ்சம் கங்கா ஜலம் அல்லது தீர்த்த கர்ணா ஷண மந்திரம் ஜபிக்கப்பட்ட தண்ணீரை அந்த ஆடையில் சிறிது தெளித்த பின்பு அணிந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று அணிகலன்கள் ஆடை அணிகள்கள் குறைவே இருக்காது. அப்படி பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த கங்கா நீரும் சரி தீர்த்தகர்ஷண மந்திரம் ஜபிக்கப்பட்ட நீரை நீங்கள் அந்த நீரை தெளிச்சுட்டு நீங்கள் அதை அணிஞ்சு வந்தீங்க அப்படின்னா ஆடை அணிகலன்களுக்கு குறைவே இருக்காது. அடுத்த ஒரு பரிகாரம் வரை சனிக்கிரக சாந்தி செய்து கொள்வது நல்லது. சனிக்கிரக சாந்தி செய்து கொள்ளும் அவங்க கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது அடுத்த ஒரு பரிகார முறை பார்த்தீங்கன்னா மது புகையிலை புகை போன்ற போதை பழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது வாழ்வில் உயர்வு தரும் கன்னி ராசிக்காரர்களுக்கானது. அடுத்தது புதன்கிழமை அன்று ஒரு மண் மூடியில் அகல் விளக்கு வைத்து அதை ஓடும் நீரில் அல்லது கடலில் விடணும் கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பதிவு. அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு தான் புதன்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது. மேலும் அன்று யாரையும் சபிக்கவோ யாருக்கும் வாக்குறுதி அளிக்கவோ கூடாது. அடுத்த ஒரு பரிகாரம் பச்சை நிற கட்சி பயந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது கன்னிராசிக்காரர்களுக்கானது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் உங்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எது இல்லையாவது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் எங்களை அழைத்து பேசுங்கள். நன்றி. அடுத்தடுத்த பதிவுகள்லாம் இருக்குது, தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.